ஓம் சாந்தி. 13/1/2020 சாகார முரளி. இன்று பாபா கூறுகிறார், இனிமையான குழந்தைகளே, சுறுசுறுப்பான மாணவராகி நல்ல மதிப்பெண்களுடன் தேர்ச்சி பெறுவதற்கான முயற்சி செய்யுங்கள். மந்தமான மாணவர் ஆகக்கூடாது. யாருக்கு முழு நாளும் உற்றார் உறவினர்களின் நினைவு வருகிறதோ அவர்கள்தான் மந்தமானவர்கள். கேள்வி: சங்கம யுகத்தில் அனைவரையும் விட அதிருஷ்டசாலி என்று யாரை சொல்லலாம்? பதில்: யார் தன்னுடைய உடல், மனம், செல்வத்தை பாபாவின் சேவையில் பயனுள்ளதாக ஆக்கியிருக்கிறார்களோ அல்லது ஆக்கிக் கொண்டிருக்கிறார்களோ அவர்கள்தான் அதிருஷ்டசாலிகள். ஒரு சிலர் மிகவும் கருமையாக இருக்கிறார்கள், அவர்களுடைய அதிருஷ்டத்தில் இல்லை என்று புரிந்து கொள்ளப்படுகிறது. அழிவு எதிரில் இருக்கிறது, நாமும் ஏதாவது செய்ய வேண்டும் என்று அவர்கள் புரிந்து கொள்வதில்லை. பாபா நேரில் வந்திருக்கிறார், நாம் நம்முடைய அனைத்தையும் சேவையில் பயனுள்ளதாக ஆக்க வேண்டும் என்று அதிருஷ்டசாலி குழந்தைகள் புரிந்திருப்பார்கள். தைரியம் வைத்து அநேகரின் பாக்கியத்தை உருவாக்குவதற்கு நிமித்தம் ஆக வேண்டும். அடுத்தது முரளியில் பாபா கூறுகிறார், பல பிறவிகளின் கடைசி பிறவியில், கடைசி பிறவியிலும் கடைசி நேரத்தில் உங்களுக்கு இந்த ஞானம் சொல்கிறேன். மீண்டும் ஸ்ரீகிருஷ்ணராக மாறுவதற்காக ஷிவ் பாபா தான் தேவதா தர்மத்தை ஸ்தாபனை செய்கிறார். நாங்கள் எங்களுடைய அதிருஷ்டத்தை உருவாக்கிக் கொள்வதற்காக வந்திருக்கிறோம் என்று நீங்களும் சொல்கிறீர்கள். ஆத்மாவிற்கு தெரியும், நாம் பரம்பிதா பரமாத்மாவிடம் இப்பொழுது அதிருஷ்டத்தை உருவாக்கிக் கொள்வதற்காக வந்திருக்கிறோம் என்று. இது பிரின்ஸ் பிரின்சஸாக ஆகுவதற்கான அதிருஷ்டம். இது ராஜயோகம் இல்லையா என்றார் பாபா. இளவரசன் இளவரசியாக மாறக்கூடிய அதிருஷ்டம் என்றால் ராஜயோகம் தானே. அடுத்தது பாபா ஒரு படத்தை பற்றி சொல்றார். ஷிவ் பாபா விதை மூலம் சொர்க்கத்தின் இரண்டு இலைகளாக ராதையையும் கிருஷ்ணரையும் காட்டியிருக்காங்க. இந்த படம் சரியாக இருக்கிறது, புரிய வைப்பதற்கும் நன்றாக இருக்கிறது. ஆதி சனாதன தேவி தேவதா தர்மத்தின் ஸ்தாபனை ஆகிறது. சத்தியுகத்தில் ஒரே ஒரு தர்மம் இருந்தது, பிறகு அந்த ஹிஸ்டரி ஜியோகிராஃபி அவசியம் ரிப்பீட் ஆக போகிறது. எந்த பூமியில் லக்ஷ்மி நாராயணனின் ராஜ்யம் இருந்ததோ, பரிகள் வசிக்கக்கூடிய இடமாக இருந்ததோ, அது இப்பொழுது சுடுகாடாக மாறியிருக்கிறது. பாரதம் எவ்வளவு செல்வந்த நாடாக இருந்தது என்று இப்பொழுது நீங்கள் புரிந்திருக்கிறீர்கள். இப்பொழுது ஏழை நாடாக இருக்கிறது. அந்த உண்மையான தங்கத்தை எல்லாம் எவ்வளவு கொள்ளையடித்து விட்டார்கள். அடுத்தது பாபா கூறுகிறார், நாம் சொர்க்கவாசிகளாக மாறுகிறோம் என்று நினைவிருந்தால் சதா முகமலர்ச்சியில் இருப்பீங்க. உங்களுக்கு எவ்வளவு உயர்ந்த எய்ம் ஆப்ஜெக்ட் கிடைத்திருக்கிறது, ஆகையால் மிகுந்த குஷியில் இருக்க வேண்டும். பிராமணர்களாகிய உங்களுக்கு தான் சொர்க்கம் ஸ்தாபனை ஆகி கொண்டிருக்கிறது என்ற விஷயம் தெரியும். இந்த விஷயம் கூட சதா நினைவில் இருக்க வேண்டும். ஆனால் மாயா அடிக்கடி மறக்க வைத்து விடுகிறது. அதிருஷ்டத்தில் இல்லை என்றால் திருந்த மாட்டாங்க. அரைக்கல்பமாக பொய் சொல்ற பழக்கம் இருக்கிறது, அது போவதே இல்லை. பொய்யையும் பொக்கிஷம் என்று நினைத்து விடமாட்டேங்கிறாங்க. இதில் என்ன தெரிகிறது? இவர்களுடைய அதிருஷ்டம் இவ்வளவுதான். பாபாவை நினைவு செய்வதில்லை. முழு பற்றையும் நீக்கும் பொழுதுதான் பாபாவின் நினைவும் இருக்கும். முழு உலகத்தின் மீது வைராக்கியம் வரும். அப்பொழுது உறவினர்களையும் நண்பர்களையும் பார்த்தாலும் பார்க்காதது போன்ற நிலை இருக்கும். இப்பொழுது நாம் வீட்டிற்கு திரும்பி செல்ல வேண்டும். ஆகையால் சுகதாமத்தையும் சாந்தி தாமத்தையும் நினைவு செய்கிறீர்கள். இது நம்முடைய கடைசி பிறவி. இந்த கடைசி பிறவியில்தான் முழு ஞானமும் கிடைக்கிறது. இந்த ஞானத்தை முழுமையாக கடைபிடிக்க வேண்டும். பூகம்பம் போன்ற விஷயங்கள் திடீரென்றுதான் வரும். அடுத்தது பாபா சொல்கிறார், தங்க துவாரகை தண்ணீருக்குள் சென்று விட்டது என்று சொல்கிறார்கள். இப்பொழுது நீங்கள் சொல்கிறீர்கள், இந்த கால சக்கரத்தில் மேலே இருந்த சத்தியுகம்
கீழே போயிருக்கிறது. கீழே இருந்த கலியுகம் இப்பொழுது மேலே இருக்கிறது. பிறகு சக்கரம் சுழலும் போது கலியுகம் கீழே போய்விடும். கீழே இருக்கக்கூடிய சத்தியுகம் மேலே வரும். இந்த சக்கரத்தையும் நினைத்து கொண்டே குஷியில் இருக்க வேண்டும். இந்த படத்தை பாக்கெட்டில் வைத்திருக்க வேண்டும். இந்த பேட்ஜ் மூலம் கூட நிறைய சேவை செய்யலாம். இந்த பேட்ஜும் உபயோகமாக இருக்கிறது என்றார். ஆனாலும் அவ்வளவு சேவை யாரும் செய்வதில்லை. அடுத்தது பாபா கூறுகிறார், இங்கே அடுக்கு மாடி கட்டிடங்கள் கட்டுவாங்க, ஆனால் அங்கு அது போன்ற கட்டிடங்கள் இருப்பதில்லை. அங்கு அவரவர்களுக்கென்று நிலம் இருக்கும், அளவற்ற பணமும் இருக்கும், ஆனால் டாக்ஸ் போன்ற விஷயங்கள் எதுவுமே இருக்காது. எக்கச்சக்கமான நிலம் இருக்கும், அங்கு நிறைய நதிகளும் இருக்கும், ஆனால் கால்வாய்கள் இருப்பதில்லை. நமக்கு டபுள் இன்ஜின் கிடைத்திருக்கிறது என்று குழந்தைகளுக்கு உள்ளுக்குள் எவ்வளவு குஷி இருக்க வேண்டும். மலை மேலே போகும் போது அந்த ட்ரெயினுக்கு டபுள் இன்ஜின் கிடைக்கிறது. அதுபோல் நாம கூட உயர்ந்த நிலை அடைந்து கொண்டிருக்கிறோம். ஆகையால் நமக்கும் டபுள் இன்ஜின் கிடைத்திருக்கிறது, ஷிவ் பாபா மற்றும் பிரம்மா பாபா. இப்பொழுது குழந்தைகளாகிய நீங்கள் ஒரு விரல் கொடுத்து உதவி செய்கிறீர்கள், ஆனால் எண்ணிக்கையில் நீங்கள் எவ்வளவு குறைவாக இருக்கிறீர்கள். உங்களுடைய மகிமையும் பாடப்பட்டிருக்கிறது. நீங்கள் இறைவனின் உதவியாளர்கள். ஸ்ரீமத் படி சேவை செய்து கொண்டிருக்கிறீர்கள். பாபாவும் சேவை செய்வதற்காக வந்திருக்கிறார். அடுத்தது பாபா ஒரு சகோதரரை பற்றி சொல்கிறார். மகேந்திர பாய்ஜி என்று அவர் போபாலில் இன்சார்ஜாக இருந்தார். இப்பொழுது அவர் இல்லை. அவரை பற்றி உயர்வாக பாபா சொல்கிறார். மகேந்திர பாய் எவ்வளவு தைரியம் காட்டியிருக்கிறார். ஒருவரே தனியாக முயற்சி செய்து கண்காட்சிகளெல்லாம் செய்கிறார். அந்த உழைப்பிற்கான பலனும் கிடைக்கும் தானே. ஒருவரே எவ்வளவு அதிசயத்தை செய்திருக்கிறார். எத்தனை பேருக்கு நன்மை செய்திருக்கிறார். உறவினர்கள் மற்றும் நண்பர்களுடைய உதவியின் மூலம் எவ்வளவு சேவை செய்திருக்கிறார். தைரியமாக சென்டரையும் திறந்திருக்கிறார். எத்தனை பேருடைய பாக்கியத்தையும் உருவாக்கியிருக்கிறார். இது போல 5 அல்லது 7 பேர் வந்தாலே எவ்வளோ சர்வீஸ் நடக்கும் என்று சொல்றார் பாபா. ஆனால் ஒரு சிலர் மிகவும் கருமையாகவும் இருப்பார்கள். அப்பொழுது அவர்களுடைய அதிருஷ்டத்தில் இல்லை என்றுதான் புரிந்து கொள்ள வேண்டும். சொர்க்கத்தினுடைய ராஜ்யத்தை கொடுப்பதற்காக ஈஸ்வரன் இப்பொழுது இங்கு வந்திருக்கிறார். ஆகையால் இந்த சங்கம யுகத்தில் தன்னுடைய உடல், மனம், பொருள் அனைத்தையும் யார் அந்த பயனுள்ள காரியத்தில் செலவு செய்கிறார்களோ, உபயோகப்படுத்துகிறார்களோ, அவர்கள்தான் அதிருஷ்டசாலிகள். அதிருஷ்டத்தில் இல்லை என்றால் புரிந்து கொள்ளவே மாட்டார்கள். மற்றபடி மனிதர்கள் ஈஸ்வரனுடைய பெயரில் தான தர்மம் எவ்வளவு செய்தாலும் ஒன்றும் கிடைக்காது. டைரக்டாக பாபா வந்திருக்கும் பொழுது செய்தால் நிறையவே கிடைக்கும். அடுத்தது பாபா, சுடுகாட்டுக்கு போய் சேவை செய்யுங்க. குழந்தைகளுக்கு சேவைக்கான ஆர்வம் இருக்க வேண்டும். நோட்டீஸ் பிரிண்ட் செய்து கொடுக்கணும். அந்த நோட்டீஸ்ல என்ன இருக்கணும் என்றால், ஒருவேளை சுகதாமத்திற்கு செல்ல விரும்புகிறீர்கள் என்றால் அதற்கான மந்திரம் இதுதான், மன்மனாபவ என்ற தலைப்புல நல்லா அழகா நோட்டீஸ் எல்லாம் பிரிண்ட் பண்ணி நீங்க கொடுங்க. உலகத்துல நிறைய பேரு இருந்து கொண்டுதானே இருக்கிறார்கள். யாராவது இருக்கிறார்கள் என்றால் அங்க போய் நீங்கள் நோட்டீஸை கொடுக்கலாம். கடைபிடிக்க வேண்டிய முக்கியமான சாராம்சம் முதல் பாயிண்ட், கர்மாதீத நிலையை அடைவதற்காக இந்த சரீரம் என்ற வாளை மறக்க வேண்டும். ஒரு பாபாவை தவிர எந்த ஒரு உற்றார் உறவினர்களின் நினைவு வரக்கூடாது. அதற்கு பயிற்சி செய்ய வேண்டும். சரீரம் இருந்தால்தானே சரீரத்தினுடைய உறவுகள் எல்லாமே. ஆகையால் அந்த சரீரத்தை பாபா அந்த வால் என்று சொல்கிறார். அந்த சரீரமே இல்லை என்றால் உற்றார் உறவினர்களுடைய நினைவும் வராது. 2வது பாயிண்ட், ஸ்ரீமத் படி ஈஸ்வரனுடைய உதவியாளர் ஆக வேண்டும். உடல், மனம், பொருள் அனைத்தையும் ஈஸ்வரிய காரியத்தில் நல்ல முறையில் பயன்படுத்தி தன்னுடைய உயர்ந்த அதிருஷ்டத்தை உருவாக்கி கொள்ள வேண்டும். வரதானம், நேர்மையானவராகி தன்னை பாபாவின் முன்பு தெளிவுபடுத்தக்கூடிய ஏறும் கலையின் அனுபவசாலி ஆகங்கள். தன்னை யாராக இருக்கிறோமோ
எப்படி இருக்கிறோமோ அப்படியே பாபாவின் முன்பு வெளிப்படுத்த வேண்டும். இதுதான் அனைத்தையும் விட பெரியதிலும் பெரிய ஏறும் கலைக்கான சாதனம். புத்தியின் மீது இருக்கிற அநேக பிரகாரமான சுமைகளை முடிப்பதற்கான யுக்தியும் சகஜ யுக்தியும் இதுதான். நேர்மையானவராகி தன்னை பாபாவின் முன்பு தெளிவுபடுத்துவது என்றால் முயற்சியின் மார்க்கத்தை தெளிவாக்குவது. அப்படின்னா பாபாவின் முன்பு நாம் நம்மை தெளிவாக வெளிப்படுத்தினால் நம்ம முன்பு நம்முடைய முயற்சியின் மார்க்கம் தெளிவாக இருக்கும். இப்படி தான் நாம் செய்ய வேண்டும், இந்த வழியில் போக வேண்டும், எல்லாமே மிகவும் கிளியராக இருக்கும். ஒருபோதும் சாதுரியமாக மனதின் வழிப்படியோ அல்லது பிறருடைய வழியின்படியோ திட்டத்தை உருவாக்கி தந்தை மற்றும் நிமித்த ஆத்மாக்களின் முன்பு அந்த விஷயத்தை வைத்தீர்கள் என்றால் இது ஹானெஸ்டி இல்லை, இது நேர்மை இல்லை. நேர்மையானவர் என்றால் எப்படி பாபா யாராக இருக்கிறாரோ எப்படி இருக்கிறாரோ அப்படியே குழந்தைகளின் முன்பு வெளிப்படுகிறார். அதே போல குழந்தைகளும் தந்தையின் முன்பு வெளிப்படுங்கள். ஸ்லோகன். யார் அனைத்தையும் தியாகம் செய்த நிலையில் இருக்கிறார்களோ அவர்கள்தான் உண்மையான தபஸ்வி ஆவார். அவ்யக்த நிலையின் அனுபவம் செய்வதற்கு விசேஷமான ஹோம்வொர்க். நாள் முழுவதும் ஒவ்வொரு ஆத்மாவிற்காகவும் சுப பாவனை மற்றும் உயர்ந்த நோக்கத்தை தாரணை செய்வதற்கான விசேஷமான அட்டென்ஷன் வைத்து, விசேஷமான கவனம் வைத்து, கெட்ட நோக்கத்தை நல்ல நோக்கமாக, கெட்ட உணர்வை நல்ல உணர்வாக மாற்றம் செய்து மகிழ்ச்சியான மனநிலையில் இருங்கள். அப்போது அவ்வியத்த நிலையின் அனுபவம் சகஜமாக ஆகிக்கொண்டே இருக்கும். ஓம் சாந்தி. कभी भूल कर भी ना उसको भुलाना, कभी भूल कर भी ना उसको भुलाना, ए दिल मेरे गाना उस रब का शुक्राना, अपना बनाने का आंखों में बसाने का दिल में बिठाने का लाखों शुक्राना, अपना बनाने का आंखों में बसाने का दिल में बिठाने का लाखों शुक्राना, उस रब का शुक्राना, उस रब का शुक्राना, उस रब का शुक्राना।